الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم ويوم يعض الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتى ليتني لم أتخذ فلانا خليلا لقد أضلني عن الذكر بعد إذ جاءني وكان الشيطان للإنسان خذولا وقال تعالى أيضا يود المجرم لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته وأخيه وفصيلته التي تؤويه ومن في الأرض جميعا ثم ينجيه كلا إنها لظى نزاعة للشوى فادعوا من أدبر وتولى وجمع فأوعى صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الرجل على دين خليله صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு மிக குறுகிய கால வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான். இந்த வாழ்க்கையை அந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் மிக சொற்பமான ஒரு காலம்தான். உலகத்துடைய வாழ்க்கை சிறிய வாழ்க்கை என்று சொல்கிறார்களே, இது உண்மையிலே இது சிறிசா பெரிசா என்பது என்றைக்கு நாங்கள் பெருசை பார்ப்போமோ அப்பொழுது இது சிறிசாக விளங்கும். நாங்கள் இந்த உலகத்தை தான் கண்டு பார்த்து கழிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் எங்களுக்கு பெரிசாக விளங்குது. இங்க இருக்கக்கூடிய இந்த வஸ்துக்கள் எங்கட உள்ளங்களை கவரக்கூடியதாக இருக்குது. இந்த வஸ்துக்களுக்கு மயங்கி உள்ளத்தை பறிக்கொடுத்து பலர்கள் தன்னுடைய ஆக்கிரத்தையும் மண்ணாக்கிக் கொள்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான். பரிபாலிக்கக்கூடியவன் அவன் தான், பாதுகாக்கக்கூடியவனும் அவன் தான். அவன் எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றான், நாங்கள் இதைவிட பன்மடங்கு மேலான உயர்ந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆகரம் இருக்கிறது, ஆகரத்திலே சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கின்றது. சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய இன்பங்கள், அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடுகள், அங்கே இருக்கக்கூடிய ஆடைகள், அங்கே இருக்கக்கூடிய மாளிகைகள், அங்கே இருக்கக்கூடிய ஆறுகள், அங்கே இருக்கக்கூடிய இன்பங்களை பற்றி விரிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான நபியின் மூலமாகவும் நேரடியாக குர்ஆனின் மூலமாகவும் அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கின்றான். அதே போன்றே பயங்கரமான நரகம், அது இது போன்றதல்ல, உலகத்துடைய நெருப்பை போன்ற அல்ல நரகத்துடைய நெருப்பு. இதை விட 70 மடங்கு காரமானது, இதை விட 70 மடங்கு காரமானது. இந்த நெருப்பு சிவப்பு நிறம், ஆனால் அந்த நெருப்பு கருப்பு நிறம். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அந்த நெருப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கின்றார். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அங்கே இருக்கக்கூடிய நரகவாதிகளுடைய சாப்பாடு எப்படி இருக்கும், அவர்கள் குடிக்கக்கூடிய தண்ணி எப்படி இருக்கும், அவர்கள் அணியக்கூடிய உடுப்புகள் ஆடைகள் எப்படி இருக்கும்,
அவர்கள் அங்கே அனுபவிக்கக்கூடிய பயங்கரமான தண்டனைகள் வேதனைகள் எப்படி இருக்கும், எல்லா விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கின்றார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது சுருக்கமாக விளக்கிக் கொள்ள வேண்டும். மேலான சகோதரர்களே, நரகவாதிகளுடைய சாப்பாடு இன்ன ஷஜரத் ஸக்கூம் தஆமுல் அதீம் ஸக்கூம் என்று சொல்லக்கூடிய கள்ளி முள்ளுகள், அதுதான் பாவிகளுடைய சாப்பாடு. அதை சாப்பிடக்கூடியவர்கள் நல்லவர்கள் அல்ல, நல்லவங்க அந்த சாப்பாடுகளை சாப்பிட மாட்டாங்க. குற்றவாளிகள், மாற்றமாக வாழ்ந்தவங்க, பாவிகள் தான். குற்றவாளிகளை தவிர வேற யாரும் அதை சாப்பிட மாட்டார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கே இருக்கக்கூடிய அந்த பானங்கள், குடிக்கக்கூடிய தண்ணி, நரகவாதிகளுடைய உடல் இருந்து வெளியாகக்கூடிய அந்த காயங்கள் இருந்து வெளியாகக்கூடிய சீலும் தலமும் தான் நரகவாதிகளுக்கு பானமாக தண்ணீருக்கு பதிலாக கொடுக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா என்ற வார்த்தையை பாவிச்சிருக்கிறார். அங்கே அந்த நரகவாதிகள் கதறிக்கொண்டிருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, எங்களைய பார்த்து பரிதாபப்படுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, எங்களைய பார்த்து கண்ணீர் வடிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, எங்களைய விசாரிக்கிறதுக்கு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. எந்த மனித மக்களுக்காக, எந்த இந்த உலகத்துடைய சொந்த பந்தங்களுக்காக, குடும்பங்களுக்காக நாங்க அல்லாஹ்க்கு மாற்றமான வேலைகளை, பாவங்களை மறாத்த சர்வசாதாரணமாக செஞ்சு கொண்டிருக்கிறோமோ, இந்த மனைவி மக்கள் அந்த ஆசிரத்துடைய வாழ்க்கையில எங்களுக்கு ஏதாவது செய்வாங்களா, எங்களுக்கு கை கொடுப்பாங்களா, எங்களுக்கு உதவுவாங்களா என்று நீங்க கேட்டால் அதுக்கு தெளிவாக அல்லாஹ் சொல்றான், பதில் சொல்றான், அவங்க யாரும் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க, அவங்கள எதிர்பார்த்து கொண்டு நீங்க வராதீங்க, நீங்க உங்களோட ஆசிரத்துக்கு தயாரிப்புகளை செஞ்சுக்கோங்க. இதைத்தான் அல்லாஹு தஆலா அடிக்கடி எங்களுக்கு வற்புறுத்துறாரு. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, எனவே அவர்கள் கேட்ட உடனே கிடைக்காது, பல ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் கதறிக்கொண்டே இருப்பாங்க, பசியில கதறிக்கொண்டே இருப்பாங்க, தாகத்துல கதறிக்கொண்டே இருப்பாங்க, அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். அது என்ன தெரியுமா, அல்லாஹ் சொல்றான், கல் புகழ் எண்ணெயுடைய மண்டியத்தான் தண்ணிக்கு பதிலாக கொடுக்கப்படும். எண்ணெயுடைய மண்டிய தாகத்துக்கு குடிக்கணுமா, தாகத்துக்கு குடிக்கணுமா மேலான சகோதரர்களே, அது தாகத்தை தீர்க்கக்கூடியதா, நிச்சயமாக இல்லை. அது இன்னும் இன்னும் வேதனையை அதிகப்படுத்தும். தாகம் ஒரு வருத்தம் என்றால், அது ஒரு கஷ்டம் என்றால், இந்த குடிக்கக்கூடிய இந்த பானம் அதை அந்த கஷ்டத்தை அதை உண்டை ரெண்டாக்கிவிடும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அந்த மண்டியை தான் கொடுக்கப்படும். அதை குடிப்பதற்கு, அந்த எண்ணெயுடைய மண்டியை குடிப்பதற்கு கையில எடுத்து அதையும் குடிப்பார்கள். ஏனென்றால் வேற வழி கிடையாது. அதை குடிக்க கிட்ட எடுக்கக்கூடிய நேரத்தில் முகத்தில் உள்ள இறைச்சி அப்படியே கரிந்து விடும், எரிந்து விடும். மேலான சகோதரர்களே, யஸ்வில் வுஜூ பிஇஸ் ஷராப் பிஇஸ் ஷராப், குடிக்கக்கூடிய தண்ணீரே ஆக கெட்ட மோசமான தண்ணி அதுதான். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் இந்த நிலைமையிலிருந்து பாதுகாக்கணும். சிலர்களுடைய கருத்து, எல்லாரும் சொர்க்கம் போனா நரகத்துக்கும் ஆட்கள் தேவைதானே என்ற கருத்துல உள்ள முஸ்லீம்களும் எங்களில் இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்தை விளங்கே இல்லை. நரகத்தில் இருக்கக்கூடியவங்க தனக்கு அறிமுகமானவங்க சிலர்கள் சொர்க்கத்தில் இருப்பாங்க. தந்த சொந்தக்காரர்கள், தந்த குடும்பத்தில் உள்ளவங்க, தந்த கூட்டாளிமார்கள், நண்பர்கள், பலர்கள் நல்லபடி வாழ்ந்தவங்க, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினவங்க, அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடைஞ்சு கொண்டவங்க, அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க. இந்த நரகத்தில் இருக்கிறவங்க அந்த சொர்க்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட உதவி கேட்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், من الماء او مما رزقكم الله. அந்த நரகவாதிகள் தனக்கு அறிமுகமானவங்கள்ட்ட கெஞ்சுவாங்க, ஏதாவது உதவி செய்யுங்க, ஏதாவது எங்களுக்கு சாப்பிட கொடுங்க, குடிக்கிறதுக்கு ஏதாவது தாங்களே, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய ஏராளமாக தாராளமாக அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானே, அதுல இருந்த ஒரு பகுதியை எங்களை பசியை போக்கிக் கொள்றதுக்காக, எங்களை தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக கொடுங்களேன்
என்று கெஞ்சுவார்கள். அங்கிருந்து என்ன பதில் வந்து தெரியுமா? ஆலோ இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், உங்களுக்கு அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்த உங்களுக்கு, அல்லது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்க்கு மாற்றமாக வாழ்ந்த உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சாப்பாடு தண்ணி அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கிறார். அது எங்களால் உங்களுக்கு கொடுக்க ஏறானே. நீங்க எங்களுக்கு அறிமுகமானவங்க தான், நீங்க எங்கட சொந்த பந்தங்கள் தான், நீங்க எந்த கணவன் தான், மனைவி தான், என்ன கூட பிறந்த சகோதர சகோதரிகள் தான். ஆனா இந்த நேரத்தில் என்னால் உதவிச்சு இயலாது. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படியா கொஞ்சம் பதில்? ஃபாலோ இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், அவங்க யார் தெரியுமா? அல்லதீன தஹது தீனஹும் லஹுவன் வலைபா வஹர்ரதுஹுமுல் ஹயாத்துத் துன்யா, அவங்க தான் மார்க்கத்தோட விளையாடினவங்க, மார்க்கத்தை வச்சு விளையாடினவங்க, கணக்கெடுக்காதவங்க, எடுத்துக்கொண்டவங்க, உலகம் அவர்களை ஏமாற்றி விட்டது. துனியாவை கண்டு மயங்கின கூட்டம், இந்த அற்ப வஸ்துக்களை கண்டு இதற்கு மயங்கி உள்ளங்களை பறிக்கொடுத்த கூட்டம், அவங்க எங்களை மறந்து வாழ்ந்தாங்க. தீன கணக்கெடுக்க இல்லை, மார்க்கத்தை பத்தி சிந்திக்க இல்லை, அவங்களை இஷ்டப்படி வாழ்ந்தவங்க. அதனால நாங்களும் அவங்களோட விஷயத்துல நாங்களும் அவங்கள கணக்கெடுக்க இல்லை என்று அல்லாஹு தஆலா கைவிட்டுருவார். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இது நரகவாதிகள் கேட்கக்கூடிய கேள்வி. சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பாங்க, வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னதி அஸ்ஹாபன்னாரி அன் கத் வஜத்னா மா வஅத ரப்புனா ஹக்கா ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. நாங்க அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்தவங்க, அல்லாஹ் சொன்னபடி நாங்க செஞ்சோம், நாங்க அல்லாஹ் தஆலா எதை எங்களுக்கு தருவதாக வாக்களித்தானோ அந்த ஈமான் இஸ்லாமிய அடிப்படையில வாழ்ந்தவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றினவர்களுக்கு எந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களித்தானோ, எந்த இன்பங்களை அல்லாஹ் வாக்களித்திருந்தானோ, அவன் வாக்களித்தவைகளை எல்லாம் நான் எங்களுக்கு தந்து விட்டான். فَهَلْ وَجَدْتُمْ مَا وَعَدَ رَبُّكُمْ حَقًّا. நீங்க துனியால வாழக்கூடிய காலத்துல நீங்க மாற்றமாக வாழ்ந்தீங்க, மாற்றமாக வாழ்ந்தவங்களுக்கு எந்த நரகத்தை அவன் எச்சரிக்கை செய்திருந்தானோ, எந்த தண்டனைகள் அவன் வாக்களித்திருந்தானோ, அது உங்களுக்கு கிடைச்சிருக்கிறா? எங்களுக்கு சொல்லப்பட்டது எங்களுக்கு கிடைத்தது, உங்களுக்கு சொல்லப்பட்டது உங்களுக்கு கிடைத்ததா? ஆலோ நாம், அவங்க சொல்லுவாங்க, ஆம், நாங்க மாற்றமாக வாழ்ந்தோம், மாற்றமானவர்களுக்கு எந்த தண்டனை வாக்களிக்கப்பட்டதோ அது தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு மலக்கு அறிவிப்பு செய்வார், ஒரு மலக்கு ஏலான் பண்ணுவார், அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய சாபம் லானத்துண்டாவதாக என்று ஒரு மலக்கு அறிவிப்பு செய்வார் என்று அல்லாஹ் ஃபர்ஆன் சொல்லி காட்டார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் எங்கட இந்த உலகத்துடைய உண்மையான நிலைமை எப்ப விளங்கும் என்று சொன்னா, சக்கராத்துடைய நேரத்துல விளங்கும். எங்கட ரூஹ உடலிலிருந்து கலக்கக்கூடிய நேரம், பயங்கரமான நேரம், அந்த நேரத்துல உலகத்துடைய ஹகீகத், உலகத்துடைய அந்தரங்கம், உலகத்துடைய உண்மை நிலைமை ஒவ்வொருத்தருக்கும் விளங்க வரும். அதே போல கயாமத்துடைய நாளையிலும் விளங்க வரும். அந்த நேரத்துல விளங்கி எந்த வேலையும் இல்ல மேலான சகோதரர்களே, எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த லாபமும் கிடையாது. அதனால விளங்க வேண்டிய காலம் இதுதான். ஹயாத்தோட இருக்கக்கூடிய காலத்துல நல்லதை கெட்டதை விளங்கி, நல்லதை எடுத்து நடந்து கெட்டதை தவிர்த்து கொள்வோம். வேண்டா, இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அது அனுபவிக்கிறதுக்கு உள்ள இடமே ஒழிய அது தயாரிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட காலம் அல்ல. வயசுக்கு போயிட்டு அமல் செய்வோம், வயசுக்கு போயிட்டு திருந்துவோம், கொஞ்சம் கூத்து போட்டு கொஞ்சம் பெரளி பண்ணி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இன்னும் நாங்க இன்னும் யங்கா தானே இருக்கிறோம், இன்னும் வாலிபர்களாகத்தானே இருக்கிறோம், இன்னும் எவ்வளவு வயசு இருக்குது என்ற மடத்தனத்துல, ஏமாற்றத்துல, சைத்தானுடைய ஏமாற்றத்தில் ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறார். அவங்களோட உடல் ஆரோக்கியம், அவங்களோட உடலுடைய பலம், அவங்களோட வாலிபம், அவங்க அவங்களோட உடல சக்தி, அவங்களோட பண திவர்,
அவங்கள ஏமாற்றத்தில் போட்டு இருக்கிறது மேலான சோதர்களே. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய மேலான சோதர்களே, சொன்ன பலர்கள் பலர்கள் சொல்லி சில நாட்கள்லே மௌத்தா போறதை நாங்க பார்க்கிறோம். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது எங்களுடைய தொடர்பு, எங்களுடைய சூழல், எங்களுடைய என்வாயன்மெண்ட், நாங்க பழகக்கூடியவங்க, நாங்க இருக்க கூடிய அந்த சூழல், நாங்க தொடர்பு வைக்கக்கூடியவங்க, எங்களோட கூட்டாளிமார்கள், எங்களோட நண்பர்கள், நாங்க கல்யாணம் முடிக்கக்கூடியவங்க, யார் எப்படியா கொண்டவங்க என்பதை ஒவ்வொருத்தரும் சிந்திக்கும். ஏனென்று சொன்னா ஒரு மனிதன் சூழலால தான் மாற்றி அமைக்கப்படுறார். நல்லவர்களோட தொடர்பு வச்சா அவன் அறியாமலே அவன் நல்லவனாக மாறுகிறான். கெட்டவர்களோட வைக்கக்கூடிய தொடர்பு நல்லவர்களும் கெட்டவர்களாக மாறினத்தை நாங்க பார்க்கிறோம். சர்வ சாதாரணமாக விலகிக் கொள்ளக்கூடிய விஷயம், ஒரு பெரிய மனிதர் ஒரு ஆளின் சொல்கிறார், ஒரு ஆளை விலகிக் கொள்ளணும் என்றால் அவருடைய கூட்டாளியை பார், அவருடைய கூட்டாளி எப்படி இருக்கிறாரோ அவரை வச்சே நீ விளங்க வேண்டியவரை விளங்கிக்கோ. கூட்டாளி எந்த போக்கில் இருக்கிறாரோ, என்ன பழக்க வழக்கம் உள்ளவராயிருக்கிறாரோ, என்ன நடத்தைகள் அவருக்கு தெரிக்கிறதோ அதே போலத்தான் இவரும் இருப்பார். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தெளிவாக சொன்னாங்க. ஒரு மனிதன் அவனுடைய நண்பன் அவனுடைய கூட்டாளி எப்படி இருக்கிறானோ அந்த அமைப்பிலே தான் ஒவ்வொருவரும் இருப்பார் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால தான் கதாதார் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல் வஹ்தா கைரும் மின் ஜலீஸி ஸூ, தனிமையில் இருக்கிறது, தனித்து இருப்பது கெட்ட கூட்டாளியோட சேர்வதை விட சிறந்தது. கெட்ட கூட்டாளியோட பழகத்தை விட தனியே இருக்கிறது சிறந்தது, தனிமையில வாழ்வது சிறந்தது. நாங்க கெட்ட கூட்டாளிமார்கள், மாற்றமானவர்கள், தீன் இல்லாதவர்கள், பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், அவங்களோட தொடர்பு வைக்கிறேன்டா எங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும், எங்களோட உள்ளத்துல ஒரு உறுதி இருக்கணும், நான் இவரோட பழகி, நான் இவரோட சேர்ந்து, நான் இவரை திருத்துவேன், இவரை மாற்றி அமைப்பேன், இவரை ஒரு நல்லவராக ஆக்குவேன், இவரோட கெட்ட பழக்க வழக்கங்களை இல்லாமல் ஆக்குவேன் என்ற தைரியம், என்ற உறுதி எங்களுக்கு இருக்கும் வேண்டாம். மாற்றமானவர்களோட பழகிறது பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம். எங்களோட முயற்சியால் அவர் திருந்த போறார், அவர் நல்லவராக போறார். அப்படி இல்ல நானே ஒரு விலகினமானவன் என்று இருக்கக்கூடிய நிலைமையில நான் மாற்றமானவர்களோட பழகக்கூடிய நேரத்தில் என்ன நடைபெறும் தெரியுமா? கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, எனக்கு இருக்கிற நல்லதெல்லாம் இல்லாம போயிடும். நான் ட்ரிங்க் பண்ணக்கூடிய ஒருவரோட பழகினா முதலாவது நாள் நான் சொல்லுவேன், நான் குடிக்கிற இல்ல, நான் மது வருந்துறது இல்ல, இது ஹராம், இது கூடாது என்று நான் சொல்லிக் கொண்டு தகுந்து கொள்வேன். இரண்டாவது நாளும் அவர் அதே இடத்துக்கு போறார், அவரோட போக வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமையில நான் அதற்கு பதிலாக வேற ஏதாவது அனுமதிக்கப்பட்ட ஒன்றை குடிப்பேன். கால போக்குல கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, எங்களை அறியாமலே அந்த பழக்க வழக்கங்கள் எங்களை தொட்டு விடும். இன்னைக்கு எவ்வளவு பேருடைய வாழ்க்கை மண்ணா போச்சு மேலான சகோதரர்களே. கயாமத்துடைய நாளையில கதறி வேலை இல்லை. கயாமத்துடைய நாளையில மனிதன் தன்னுடைய கூட்டாளிமான நண்பர்களை குறை சொல்லுவார். ويوم يعظم الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا. منذن الله تماتم أهوان دي موتاهي قيام السنة ناليلة அவன் முடிவு அவனுக்கு கண்ணுக்கு விளங்கும். நரகம் போறான், பயங்கர தண்டனைகளுக்கு ஆளாக போறான். அந்த கவலையில, அந்த வேதனையில, அந்த மன வருத்தத்தில் அவன் ரெண்டு கையை கடிச்சு துப்புவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யாரும் மாலில் அந்த அநியாயக்கார மனிதன் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்தவன் ரெண்டு கையை கடிச்சு துப்பி கொண்டிருப்பான். கையை கடிச்சு கடிச்சு சொல்லுவானா, நான் ஏன் இந்த கெட்ட கூட்டாளியோட பழகாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அவன் தானே என்னை கெடுத்தான், நான் திருந்த முயற்சி செஞ்ச நேரத்தில் நல்ல புத்திமதிகளை கேட்டு திருந்தி நல்லவன் ஆகணும் என்று முயற்சி செஞ்ச நேரத்திலையும் என்னை திருந்த உடையிலேயே என்னை கெடுத்தானே. கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி சொல்லி என்ன பிரயோஜனம்? கதறி என்ன பிரயோஜனம்? கைய கால கடிச்ச என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனம்? சந்தர்ப்பம் முடிஞ்ச மேலான சகோதரர்கள், அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே,
அது அந்த அடிப்படையில தான் கல்யாணங்கள் முடிக்கக்கூடிய நேரத்தில், திருமணங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, மார்க்கம் உள்ளவங்க நல்ல ஒழுக்கம் உள்ளவங்களை பார்த்து கல்யாணங்களை செஞ்சுக்கோங்க சொன்னாங்க. வெறும் துனியாவை, காசு பணத்தை, சொத்து செல்வங்களை, உயரம் பெருப்பத்தை, வாக்கு போக்க, உலக அந்தஸ்துகளை வச்சு கல்யாணம் முடிச்சு அதுக்கு பிறகு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடியவங்க ஏராளம் சமுதாயத்தில் ஏராளமாயிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, திருமணத்துடைய நோக்கம் என்ன? நிம்மதியா வாழணும். எங்களோட மகளுக்கு நாங்கள் கல்யாணம் ஏன் முடிச்சு கொடுக்கிறோம்? சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், அவங்க வாழ்க்கையை அனுபவிக்கணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் திருமணம் செஞ்சு வைக்கிறோம். அப்ப இந்த நல்ல எண்ணத்தோட திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய நீங்க அந்த நோக்கம் எப்படியா கொண்டு ஒத்தர கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நிறைவேறும், எப்படியா கொண்டு ஒரு பெண்மணிய எங்கட மகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அந்த நோக்கம் நிறைவேறும், அதை சிந்திங்க. அதத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது தான், உங்களோட நல்ல எண்ணத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது தான் தீன் உள்ளவங்க, மார்க்கம் உள்ளவங்க, நல்ல ஒழுக்கம் உள்ளவங்க, நல்ல பண்பாடு, நல்ல குணங்கள் உள்ளவங்க. அப்படியா கொண்டு உங்களை பார்த்து திருமணங்களை செஞ்சு வைங்கன்னு சொன்னாங்க. உங்களோட நோக்கம் நிறைவேறும் என்ற அரபி வார்த்தைக்கு உள்ள கருத்து எனக்கும் சொல்றாங்களே, ஒரு ஒன்றுடைய நோக்கத்தை அடைகிறது. ஒவ்வொரு வேலையும் ஒரு நோக்கத்தோட தானே செய்யணும். ஒரு பூமரத்தை நாட்டுறோம் என்றால் புசுப்புக்கு நாட்ட இல்ல, நாங்க ஒரு எதிர்பார்ப்போட ஒரு நோக்கத்தோட தான் ஒரு மரத்தை நாட்டக்கூடிய நேரத்தில் நாட்டுறோம். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, ஒவ்வொன்றுடைய நோக்கம் நிறைவேறும். ஒரு முயற்சியில் ஈடுபட்டால் அதனுடைய நோக்கம் நிறைவேறும். அந்த அடிப்படையில திருமணத்துடைய நோக்கம், கல்யாணத்துடைய நோக்கம் வெறும் உடல் உறவு அல்ல, வெறும் அற்ப ஆசைகளை குறித்து செய்யறது அல்ல. அந்த சந்தர்ப்பத்துடைய சேவையை முடிச்சாச்சு, அதோட வேலை முடியறது இல்ல. தொடர்ச்சியாக இந்த கணவன் மனைவி மூலமாக அல்லாஹ் பிள்ளைகளை கொடுக்க போறான். அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஒரு சமுதாயமாக, ஒரு நல்ல ஒரு சந்ததியை உருவாக்க போறோம். நாங்கள் நல்ல ஒரு சந்ததி, நல்ல ஒரு பரம்பரை உருவாகணும் என்றால் கணவன் மனைவி முதலாவது நல்லவங்களா இருக்கணும். அவங்களால தான் நல்ல ஒரு பரம்பரை உருவாகும், நல்ல ஒரு சந்ததி உருவாகும். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இன்றைக்கு பல நிலைமைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை பெற்று வாழ்க்கை பூராக பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டு அதுக்கு பின்னால அந்த பிள்ளைகளாலே கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் தாராளமாயிருக்கிறார். உலகத்திலே கண்ணீர் வடிக்கிறார், எங்கட பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சுட்டு எங்களை இப்படி கேவலப்படுத்தி விட்டது, எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் தாராளமாயிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நாங்க எல்லாத்தையும் கொடுத்தோம், உலக அடிப்படையில் உள்ள எல்லாம் கொடுத்தோம், ஆனால் அல்லாஹ்வோட பயத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க இல்ல, தக்குவாவை கொடுக்க இல்ல, மார்க்கத்துடைய அறிவை கொடுக்க இல்ல, நல்ல ஒழுக்கங்களை, நல்ல பண்பாடுகளை சொல்லி கொடுக்க இல்ல. அதனால பிள்ளைகள் பெற்றோர்களை கணக்கெடுக்காம உலகத்திலே உள்ளங்களை நோவிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்க பார்க்கிறோம். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, எங்களோட தொடர்புகள், எங்களோட கூட்டாளிமார்கள், எங்களோட நண்பர்கள், நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய எங்களோட பார்ட்னர்மார்கள், எங்களோட பங்காளிகள், யார் யாரோட எல்லாம் தொடர்பு வச்சிருக்கிறோமோ, எங்களால் அவங்களுக்கு நலவு நடக்கணுமே ஒழிய அவங்களோட கெடுதிகள் எங்களைய வந்து சேர்ந்துடக்கூடாது. அதனால தான் நல்லவங்களோட தொடர்பு வைங்க, நல்லவங்களோட பழகுங்க, உலமாக்களோட அல்லாஹ் பயந்து நடக்கக்கூடிய உலமாக்களோட தொடர்பு வைங்க, அவங்க உங்களைய திருத்துவாங்க, உங்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி தருவாங்க, உங்களைய வழிகேட்டை இந்த பாதுகாப்பாங்க. உண்மையிலே கூட்டாளி என்றா அவரு தான். கூட்டாளி என்றா யார்?
அவர் நன்மைக்கு உதவியா இருப்பார், பாவத்துக்கு தடையா இருப்பார். அவர் தான் உண்மையான கூட்டாளி. சதீக்கன் சொல்றாங்க அரபியில, நண்பருக்கு கூட்டாளிக்கு சதீக் என்ற வார்த்தையை பாவிக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த வார்த்தை சிதுக்கில இருந்து வந்தது, உண்மையில இருந்து வந்தது. எனவே அவர் நல்லவர், நல்லதுக்கு உதவியா இருப்பார், கெட்டதுக்கு தடையாக இருப்பார். நாங்கள் நன்மையான காரியத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அவர் அதுக்கு உதவி செய்வார். எதனால ஒரு தவறு குற்றம் பாவம் நடக்க போவதா அதை தடுப்பார். இன்றைக்கு எத்தனையோ கூட்டாளிமார்கள், அவங்க சில வியாபாரத்தில் பார்ட்னராக இருக்கக்கூடியவங்க, பங்காளிகளாக இருக்கக்கூடியவங்க தவறுகள் செய்யறாங்க, ஹராச பாவத்தை செய்யறாங்க, தினால ஈடுபடுறாங்க, அவங்க கிளப்புகளுக்கு போறாங்க, பெரும் பாவங்களில் ஈடுபடுறாங்க. இவர் கூட்டாளி நல்லவர், இவர் இவர் கொஞ்சம் மார்க்கம் உள்ளவர். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உங்களோட கூட்டாளி இப்படி தவறு செய்தாரே, இப்படி பாவத்தை ஈடுபடுறாரு என்று சொன்னா அவர் சொல்றார், அவர்கிட்ட அந்த பர்சனல் விஷயத்துல நாங்க கை அடிக்க விரும்ப இல்லைன்னு சொல்றாரு. அப்படி ஒரு முஸ்லீம் இருக்கேன்மா மேலான சோதர்களே, அப்படி இருக்கிற ஒரு உண்மையான நண்பரா? அப்ப நீங்க அவரோட தொடர்பு வச்சிருக்கிறீங்க துனியாட நோக்கத்தோட, உலக நோக்கத்தோட தான் அவர் உங்களோட தொடர்பு. உங்களோட வயிற்றை வளர்த்துக் கொள்றதுக்காக, உங்களோட தேவையை மட்டும் பூர்த்தி செஞ்சு கொள்றதுக்காக நீங்க பழகி கொண்டிருக்கிறீங்க. அவர் ஹராசை செய்தார், அவர் பாவத்தை செய்தார், அவர் அல்லாஹ்க்கு மாற்றமான வேலையை செய்தார், உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இதுக்கு அனுமதி இல்லை மேலான சோதர்களே. அப்படி இது கேளார், எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, எந்த முஸ்லிமா இருந்தாலும், அவர் டாக்டரா இருக்கேலும், அவர் இன்ஜினியரா இருக்கேலும், அவர் ஆலிமா இருக்கேலும், அவர் பெரிய அந்தஸ்தில் உள்ளவரா இருக்கேலும், அவர் பேமெண்ட் வியாபாரியா இருக்கேலும், படிப்பறிவு இல்லாதவரா இருக்கேலும், ஒரு முஸ்லீம் அவர் அவரது கண் பார்வைக்கு ஒரு தவறு, அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு செயல் அவரது கண்ணுக்கு பட்டா அவர் என்ன செய்யணும்? அவர் அந்த பாவத்தை மாற்றி அமைக்க முயற்சியோ. இதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. யார் ஒரு மாற்றமான ஒரு செயலை கண்ணால கண்டுவிட்டாரோ, அந்த மாற்றமான செயல் பாவத்தை இல்லாமாக்குறதுக்கு மாற்றி அமைப்பதற்குள்ள முயற்சியில் ஈடுபடும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றா, தனிப்பட்ட முறையில செய்யக்கூடிய நல்ல அமல்கள், நான் தொழுது கொண்டிருக்கிறேன், நான் குர்ஆன் ஓதுறேன், நான் தஹஜ்ஜத் சொல்றேன், நான் திக்ர் செய்றேன், நான் பக்குவமா இருக்கிறேன், நான் பேணுதலா இருக்கிறேன், வியாபாரங்கள் ஹலாலாக செஞ்சு கொள்றேன், நான் ஒழுங்கா இஸ்லாமிய அமைப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரசூலுடைய வாக்குறுதிப்படி அல்லாஹ்வோட உதவி எங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் அமல் செய்யக்கூடிய எனக்கு இந்த பர்சனல் லைஃப்ல, இந்த சொந்த வாழ்க்கையில நான் அல்லாஹ்வோட உதவியை பார்ப்பேன். அதே நேரத்தில் வெளியில மக்கள் பெரியோர் கூட்டம் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பெரிய கூட்டத்தை வச்சு செய்யப்படக்கூடிய முடிவு, அல்லாஹ்வோட முடிவு எதுவோ அந்த முடிவுக்கு நானும் ஆளாக வேண்டி வரும். பெரிய கூட்டம் அதிகமான மக்கள் பாவத்தை ஹராசை அல்லாஹ்வுக்கு மாற்றமான வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அவங்களோட செயல் அவங்களோட பாவத்தை ஹராசை அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களை வச்சு அல்லாஹ்வோட புறத்தில் இருந்து வரக்கூடிய தண்டனை அது அவங்களுக்கு மட்டும் வராது, நல்ல அமலோடு இருக்கிற எனக்கும் சேர்த்து தான் வரும். இதுதான் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட கருத்து. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி இடத்துல கேட்டாங்க, அன்னஹு லகு வஃபீனா ஸாலிஹூன், அல்லாஹ்வோட ரசூலே எங்களோட சாலிஹான மக்கள், நல்ல நல்ல பக்குவமானவங்க, நல்லடியார்கள், எங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய நிலைமையில நாங்க அழிக்கப்படுவோமா ஹலாக்காக்கப்படுவோமா என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத கத்ரல் ஹதத், பாவம் அதிகரித்தால் வரக்கூடிய தண்டனை எல்லாருக்கும் சேர்த்து வரும். இந்த அமலோட இபாதத்தோட தனிப்பட்ட முறையில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு சேர்ந்து தான் போவாங்க. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுனாமி வந்த நேரத்தில் பள்ளி வாசல்ல தொழுது கொண்டிருந்தவங்களும் மௌத்தா போனாங்க, சுஜூதுல இருந்து எத்தனை பேர் மௌத்தா போனாங்க, அமளி பாதத்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவங்க எத்தனை பேர் மௌத்தா போனாங்க. சில விளக்கம் இல்லாதவங்க கேட்கிறாங்க, பாருங்களே இவ்வளவு அமல் செஞ்சு இவ்வளவு நல்ல பக்குவமா இருக்கிறவங்களும் இப்படி சோதனைக்கு ஆளாவினாங்களே என்று கேட்கிறாங்க. விளக்கம் இல்ல, குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவு இல்ல, அதனால இந்த கேள்விகளை கேட்டு சில நல்ல மக்களையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார். அதனால்
இதனாலதான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றான், ஏ தொழுது கொண்டிருக்கிறவங்களே, அமல் செஞ்சு கொண்டிருக்கிறவங்களே, பக்குவமா இருக்கிறவங்களே, இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்களே, உங்களோட இபாதத்தோட மட்டும் நின்று கொள்ளவானாம், உங்களோட தனிப்பட்ட வணக்க வழிபாட்டோட திருப்தி அடையாதீங்க. தவறு செய்தவங்களுக்கு வரக்கூடிய தண்டனை உங்களுக்கு சேர்த்து தான் வரும். சொல்றான் وَاتَّقُوا فِتْنَةً لَا تُصِيبَنَّ الَّذِينَ ظَلَمُوا مِنْكُمْ خَاصَّةً. இந்த وَاتَّقُوا இந்த வார்த்தைக்கு உள்ள தெளிவான கருத்து முஃபஸ்ஸிரீன்கள் உலமாக்கள் சொல்றாங்க, இது நல்லவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்ற கருத்து. நல்லவர்களே, நல்ல பக்குவமா அமலிபாதத்தோடு இருக்கிறவங்களே, நீங்க பயந்து போங்க. தவறு செய்தவங்க, அநியாயம் செய்தவங்க, பாவத்தை ஈடுபடுறவங்க, அவங்களுக்கு மட்டும் வராத தண்டனையை நீங்களும் பயந்துக்கோங்க. அவங்களுக்கு வரக்கூட உங்களுக்கு சேர்த்து தான் வரும். எனவே நீங்க நிம்மதியா இருக்காதீங்க, நீங்க நன்மையே உங்க பாவத்தை தடுங்க. உங்களோட இபாதத்தோட உங்களோட வணக்க வழிபாடோட திருப்தி அடைஞ்சு கொண்டிருந்தாதீங்க. அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயலை கண்டா தடுங்க. அந்த தவறை எந்த முறையில திருத்தினா அவர் அந்த தவறுல இருந்து தவிர்ந்து கொள்வாரோ அந்த அதுக்கேத்த மாதிரி முறைய கையாளு. நீங்க தவறை முறை இல்லாம முறை கெட்டு தடுத்தீங்கன்னா, உங்களோட தந்தி தரத்தை காட்டினீங்கன்னா அவர் என்ன செய்வார், நீங்க அப்படியா வாரீங்க, நாங்க இன்னும் செய்யறோம் இன்னும் பாவத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால உங்களோட நீங்க ஹிக்மா தரத்தன் குர்ஆன்ல உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸன. நீங்க மக்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய நேரத்துல, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய நேரத்துல, நல்ல புத்திமதிகளை சொல்லி, நல்ல உபதேசங்களை சொல்லி, நன்மைகளை சொல்லி, சிறப்புகளை சொல்லி, நுணுக்கமாக புத்திசாலித்தனமாக நேர்வழியின் பக்கம், உண்மையின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்க. சிலவங்க பாவத்தை தடுக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த தடுக்கக்கூடிய விளப்பம் இல்லாம தடுக்கிறதுனால பாவம் செய்யக்கூடியவங்க இன்னும் பாவத்தை அடமாவிடுறாங்க, பிடிவாதமாவிடுறாங்க, இன்னும் பாவத்தை ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவரு நலவு செய்ய போயிட்டு இன்னும் ஒரு கெடுதியை செஞ்ச கூட்டத்தில் ஆவிடுவார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நாங்கள் முயற்சிகள் இறங்கணும். வெறுமனே எந்த மனைவி, எந்த பொண்டாட்டி, எந்த புள்ள, எந்த கடை, எந்த வியாபாரம், எனக்கு இந்த வேலைகளுக்கு எல்லாம் டைம் இல்ல, நாங்க எங்கட வேலையை பார்த்துக் கொண்டிருப்போம், நாங்க எங்கட தொழிலும் எங்கட வியாபாரமும் எங்கட பிசினஸும் எங்கட பொண்டாட்டியும் எங்கட பிள்ளைகளும் எங்கட உடும் எங்கட வாசலும் என்று அப்படி இருக்கிறார். முஸ்லீம்களுக்கு அப்படி இருக்க அனுமதி இல்ல. அப்படி ஏதாவது அனுமதி இருந்தா எங்களுக்கும் சொல்லித்தாங்க. எங்களுக்கு நன்மை ஏவுங்க, பாவத்தை தடுங்க. ஏனென்றா ரசூல்மார்கள் அல்ல அனுப்ப மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரசூல்மார்களுடைய வருகை அல்லாஹ் முடிச்சிட்டான், கம்ப்ளீட் பண்ணிட்டான். வலாக்கின் ரசூலல்லாஹ் வ காதமன் நபியீன் தெளிவா சொல்லிட்டான். எங்கட திருத்தத்துக்கு வேற மலக்குமாரையோ ரசூல்மாரையோ அனுப்ப மாட்டான். நாங்க எங்க எங்கட பகுதியில, எங்க எங்கட ஊர்கள்ல, எங்கெங்கட கிராமங்கள்ல, எங்க எங்கட மஹல்லாக்கள்ல, எங்க எங்கட குடும்பங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில முயற்சிகள் செஞ்சு கொண்டே இருக்கும். எந்த அடிப்படையிலையாவது முயற்சிங்க, தெரிஞ்ச நல்லதை சொல்லுங்க, புத்திமதிகளை சொல்லுங்க. இன்னைக்கு கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, சிலர்கள் நெருக்கமா பழகுறாங்க, நல்ல நெருக்கமா பழகி எடுக்கக்கூடிய உதவிகளை மட்டும் நல்லா எடுத்துக்கொள்றாங்க. அவங்க செய்த தவறுகள், பாவங்கள், குற்றங்கள் நல்ல விளப்பம் விளங்கியும் கூட தடுக்கிறாங்க இல்ல. ஏனென்னா நாங்க அதை சொல்ல போனா எங்களுக்கு கிடைக்கிறதும் இல்லாம போயிட்டு அந்த சிந்தனையோடு. அல்லாஹ் மன்னிக்கணும் மேலான சகோதரர்களே, அந்த மனுஷன் விஷயத்துல அவர் அல்லாஹ்க்கு மாற்றமான வேலைகளை பாவத்தை செஞ்சு கொண்டு அவர் இருக்கிறார், உங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறார், நீங்க தடுக்காம இருக்கிறீங்க. என்ன நடக்கும் தெரியுமா, மொத்தமா இல்லாம போயிடும். உங்களுக்கும் இல்ல, அவருக்கும் இல்லாம போகும். ஏன்னா அல்லாஹ் தஆலா பாக்கியங்கள் நியமத்துகளை தந்து அந்த நியமத்துகளை எதுக்கு எப்படி பாவிக்கணும்னு சொல்லி இருக்கிறார். அந்த முறையில நியமத்துகளை பாக்கியங்களை பாவிச்சா இன்னும் இன்னும் தருவோம், இன்னும் கூட்டி தருவோம், அதிகப்படுத்தி தருவோம். இதைத்தானே குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், இதைத்தானே பயான்கள்ல சொல்றாங்க.
நீங்க நியமத்துகளை முறக்கெட்டு பாவிச்சீங்கன்னா நாங்க தண்டிப்போம். எங்களுக்கு பார்க்கிங் தரப்பட்டிருந்தது, முறக்கெட்டு பாஸ் பண்ணினதுனால கடைசி நேரத்தில் ஜும்மாவுக்கு வந்து நேரத்தோட வார இல்ல, ஏதோ சந்தர்ப்பத்தில் முன்பின் அது வேற விஷயம், பலமே வாரது கடைசி நேரத்தில் பல்லு பள்ளி வாசல்கள் யார் யாரு வீட்டு வாசல்ல வாங்கத்தை அடிக்கிறது, நோ பார்க்கிங் ஏரியால வாங்கத்தை அடிக்கிறது. கண்டன் இந்த மாதிரி இவர் இமான் ஜமாத்தை பிடிக்க போறார், இவர் ஜும்மாவை பிடிக்க போறார். கடைசியா என்ன நடக்குது, பாதையில போற வாரவங்க எல்லாம் ஏசி கொண்டு போறாங்க, பத்வா செஞ்சு கொண்டு போறாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து ஏசி மொத்தமா அந்த சமுதாயத்துக்கு தவறு செஞ்ச ஒருவர் கல்ல ஏற்றி முழுவது எல்லாருக்கும் சேர்த்து கடைசியா கிடைக்கிற பாக்கியம் அடியோடு இல்லாம இதுதான் நடக்குது, இதுதானே நடக்குது, இதைத்தானே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் இந்த இதை கொஞ்சம் வச்சு பாருங்க, எங்களுக்கு உலக அடிப்படையில கிடைச்சு கொண்டிருக்கிற சலுகைகள், நல்ல சலுகைகள், அதை நாங்க மிஸ்யூஸ் பண்ணினோம் வேண்டா, அதை முறைக்கெட்டு பாவிச்சோம் வேண்டா, அது அப்படியே இல்லாம போயிடுது. எங்களுக்கு இல்லை, எங்களோட பரம்பரைக்கே இல்லாம போயிடுது. இதே போலதான் அல்லாத புறத்துல இருந்து உள்ள நியமத்துகள், அல்லாவும் நியமத்துகளை தந்து கொண்டிருக்கிறார், அதை முறை இல்லாம பாவிச்சோம் என்றா, மாற்றமா பாவிச்சோம் என்றா, அல்லாம இல்லாம ஆக்கிடுவார். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார், அடிக்கடி நாங்க கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, நாங்க நல்ல விஷயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து, பாவத்துல ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பாவத்தை ஒருவர் காணக்கூடிய பாவங்களை தடுத்து நாங்க சமுதாயத்தை கட்டி எழுப்ப பார்க்கணும். எங்களோட பொறுப்புல இருக்கிற மனைவி மக்களையும் பாதுகாத்து இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பெண்களை பலவ விட்டுறாங்க. எத்தனையோ பேர் கல்யாணம் முடிச்சு அவர் அவர்தான் வைஃப் மாற அவர் அவர்தான் மனைவி மார்களை சும்மா அவுத்து இருக்கிறார். விளங்குற பாத்திர நான் சொல்றேன், சும்மா அவுத்து இருக்கிறார். அவளை இஷ்டப்படி அவ வெளிய போறா, அவ பயணம் போறா, அவ ஷாப்பிங்க்கு போறா, கணவனுக்கு மாப்பிளைக்கு ஒன்றும் விளப்பவே இல்லை. நல்லெண்ணம் வச்சு அவர் விட்டுட்டு இருக்கிறார். அதுக்கு பின்னால தொடர்புகள் உண்டாகி பயங்கர பாவங்கள்ல ஈடுபட்டு குடும்பங்கள் சீரழிஞ்சி பிள்ளைகள் ரோட்டு காவிடுது. பிள்ளை அவங்கவங்களோட பிரச்சனையை முடிக்கிறதே பெரிய பாடாயிரு, அவங்கவங்களோட மனைவி மக்களோட வருமானம் செலவுகளே பெரிய கஷ்டமாயிருக்கு. இந்த நிலைமையில இப்படி ஒவ்வொருத்தரும் போட்டுட்டு போனா, ஒவ்வொருத்தரும் விட்டுட்டு போனா, ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு பண்ற பாடு பெரிய பாடாயிருக்கு. பிறந்த நாள்ல இருந்து சொத்து சேர்த்து தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கறாங்க. சில ஊர்கள்ல எங்கட நாட்டிலே எத்தனையோ பகுதிகளில் வீடு இல்லைன்னா கல்யாணமே இல்லை. பொம்பளை பிள்ளை பிறந்தோடு பாப்பாட முகம் அப்படியே சாப்பனுடைய முகம் வாடி போயிருது. அந்த ஜாகிரியா காலம் மாதிரி கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, இப்படியா கொண்ட நிலைமையில தான் திருமணங்கள் நடக்குது. அப்ப கல்யாணம் முடிச்சு கொடுத்து சில நாள்கள்ல சில வருடத்துல எங்க நாட்டுல திருமண வாழ்க்கை அதிகமானவங்க 2.5 வருஷம் தான், 2.5 வருஷத்துக்குள்ளே தலா திருமணம் செஞ்சு ஒரு மனுஷியார வாழ்க்கை வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. திருமணம் செஞ்சு ஒரு மனுஷியாரம் தானா? ஏன்னா இன்னைக்கு பிள்ளைகிட்ட தொடர்பு யார் யாரோட இருக்குது, உமா பாப்பா அந்த விஷயங்களை விளங்குறாங்க இல்ல, ஏதோ அவங்களுக்கு பட்ட மாதிரி கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறாங்க. இவங்களுக்கு அவங்களோட உள்ளம் தொடர்பாகாததுனால உள்ளங்கள் சம்பந்தப்பட இல்ல, இவட உள்ளத்துல வேற யாரோ அவரது உள்ளத்துல வேற யாரோ திருமணம் நடந்து அதுக்கு பின்னால டிவோர்ஸ் அவங்க அவங்க உள்ளத்துல யார் இருந்தாங்களோ அவங்களோட தொடர்புல வச்சுக்கொள்றாங்க. அவங்க வேற யாருக்கு அவங்கள வேற யாராவது கல்யாணம் முடிச்சிருந்தா அவங்களோட வாழ்க்கையும் மேலான சோழர்களே, மார்க்கம் இல்லாத சமுதாயமா நாங்க, புத்திமதி சொல்லப்படாத சமுதாயமா நாங்க, சீரழிஞ்ச சமுதாயமா நாங்க, முழு உலகத்துக்கும் முன்மாதிரியா இருக்க வேண்டியவங்க, முழு உலக மக்களை வழிநடத்த வேண்டியவங்க. எங்களை பார்த்துத்தான் உலகம் பாடம் படிக்கணும். இன்றைக்கு எங்களைய பார்த்து இஸ்லாம் நல்லம் முஸ்லிம்கள் சரியில்லை, எங்களுக்கு விருப்பம் இஸ்லாம், ஆனா இவங்களை பார்த்து நாங்க பயப்படுறோம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் தான் வந்தது. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, கொஞ்சம் சிந்திக்கணும், உள்ளத்துக்கு எடுக்கணும். சும்மா பயானை கேட்டுட்டு போறதல்ல இது, சும்மா கட்டாயம் கடமை. சும்மாக்கு போவாட்டி ஆட்கள் எங்களை வித்தியாசமா பாப்பாங்க,
வித்தியாசமா பேசுவாங்க. இன்னைக்கு நான் முஸ்லீம் அவங்களே சொல்றாங்க டைம் ஆகிட்டு இன்னும் பள்ளிக்கு போகலையா என்று கேட்கிறாங்க. அப்படி போவாட்டி சரியில்லையே என்று அதுக்காக நீ சும்மா நாங்க வர இல்ல, நாங்க தேவையோட வந்திருக்கிறோம். ஒரு நல்ல விஷயத்தை கேட்டு எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை திருப்பத்தை கொண்டு வரணும் என்ற நோக்கத்தோட வந்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே, அதனால திருந்துறது திருத்தேல யாரையும் அவங்க அவங்க உணர்ந்து திருந்தினாலே உடைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, எங்கள்கிட்ட இந்த வற்புறுத்தி போஸ்ட் பண்ணி கொடுக்கிற சிஸ்டம் இல்ல. குர்ஆன்ல கேட்கிறார், அனுல் திமுகுமோஹா அனுல் திமுகுமோஹா வாந்தும் லஹா காரிஹூன். உங்களுக்கு திருந்துற யோசனை இல்லாம இருக்க போல நாங்க வற்புறுத்தி உங்களுக்கு திணிப்போம் என்று நினைக்கிறீங்களா? அப்படி நாங்க வற்புறுத்தி தரமா தேவை உள்ளவங்களுக்கு கொடுப்போம். யாரு தேவை உள்ளவங்களா இருக்கிறாங்க, திருந்தோணும், நான் நல்லவன் ஆகணும், இன்னைக்கு தேய்க்கிற கெட்ட பழக்க வழக்கங்களை விடணும், என்ன தவறான தொடர்புகளை விடணும் என்ற கவலை, இந்த ஆசை, ஆர்வம் யாருக்கு இருக்கிறதோ அல்லாஹ் அதுக்குள்ள வழிகளை அமைத்து கொடுப்பார். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, நாங்க பொறுப்பு தீனை விட்டோம் என்றா எங்களோட துணியாவும் மண் ஆக்கிரமும் மண்ணாகும். அல்லாஹ் தீன கொண்டுதான் எங்களைய துணியாலையும் கண்ணியப்படுத்துவான், ஆசிரத்தையும் கண்ணியப்படுத்துவான். அந்நிய மக்களை பொறுத்தவரையில பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு தீன் இல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் ரசூலை பத்தி யோசனை இல்ல, ஆசிரத்தை பத்தி கவலை இல்ல, அவங்களோட கருத்து என்ன என்ன லைஃப் வாழ்க்கை இதுதான், இந்த இந்த ஷார்ட் லைஃப், இந்த குறுகிய கால வாழ்க்கைய மேக்சிமம் எவ்வளவு அனுபவிக்கணுமோ நாங்க நல்லா அனுபவிச்சுட்டு போவோம். நினைச்சத்தை எல்லாம் சாப்பிடுவோம், கரபத்துல சாப்பிடுவோமா, என்னென்ன இருக்குதோ அருவறுப்பான அசிங்கமான ஒன்று அவளுக்கு ஹலால் ஹராம் என்ற வித்தியாசம் இல்லையே எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. உடுப்புல ஒரு கட்டுப்பாடே இல்லை, நினைச்ச மாதிரி உடுக்குறாங்க, நினைச்சா உடுப்பாங்க, நினைச்சா உடுக்காமே போவாங்க, அவங்களோட இஷ்டம். கட்டுப்பாடு இல்லாத மார்க்கம் தான், திருமணத்துல கட்டுப்பாடே இல்லை. கல்யாணம் முடிச்சு வாழ்றது நல்லது இல்லையா? அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி விஷயத்தை முடிச்சுக்கொண்டு போக வேண்டியதானா? அதுதான் நல்ல தலையில வாழை போட்டுக்கொண்டு பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு அது கஷ்டம் அப்படி வாழ்றது. அதனால அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க விஷயத்தை முடிச்சுக்கொண்டு போவோம். அவங்களுக்கு சரி வேளாண் சோழர்களே, இல்ல அவங்களுக்கு உலகம் சொருக்கம் தானே, அவங்களுக்கு உலகம் சொருக்கமே அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிறாரே, அதனால அவங்களுக்கு அந்த போக்கு சரி, எனக்கு உங்களுக்கு சரி வரா. நாங்களும் அந்த போக்குல போனா அவங்க போற இடத்துக்கு தான் நாங்களும் நீங்களும் போய் சேர வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாக்கும், எங்களோட நோக்கம் ஆசிரம். அதனால சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட சொந்த வாழ்க்கை, மனைவி மக்கள், தந்த பொறுப்புல உள்ளவங்க எல்லா விஷயத்தையும் கவனம் செலுத்தி வாழ்க்கையை சீராக்கி அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், இதுவரைக்கும் நடந்த குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. எங்களோட உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் நீதானே அல்லாஹ், எங்களோட உள்ளங்களை எங்களையால மாற்றி அமைத்துக் கொள்ள முடியாது ரப்பே, நீதான் எங்களோட உள்ளங்களை சீராக்க வேண்டும். எங்களோட மனைவி மக்கள், எங்களுடைய சொந்த பந்தங்கள், உலக முஸ்லீம்கள், உலக மக்கள் அனைவருடைய உள்ளங்களை சீராக்குவாயாக. ஹிதாயத்துடைய நூரை எங்களோட உள்ளங்கள்ல போட்டுடுவாயாக. பாவமான காரியங்கள்ல வெறுப்ப உள்ளத்தை போட்டுடுவாயாக. நல்ல காரியங்களை செய்வதில் இன்பத்தையும் ஆசையும் ஆர்வத்தையும் எங்கள் அனைவருக்கும் தந்துடுவாயாக. தரப்பட்ட கொஞ்ச கால வாழ்க்கையை நீ விரும்பக்கூடிய முறையில கழித்து உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயாக. எங்கள் அனைவருடைய கடைசி முடிவை நல்லதாக்கிறையா அல்லா, களிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துறியா அல்லா, உலக வாழ்க்கையில எங்களுக்கு என்று முடிவு செஞ்ச விஷயங்களை எங்களுக்கு லேசாக்கி தந்துறியா அல்லா, கேவலப்படுத்திடாத கண்ணியமா வாழ்ந்து கண்ணியமாகவே மரணிக்க தோப்பி செய்வாயாக. எங்களுக்கு அளந்த ரிஸ்க லேசாக்கி தந்தருள்வாயாக. மவுத்து வரைக்கும் எங்களையோ எங்களோட மனைவி மக்களையோ யாரிடத்திலையும் கையேந்த வச்சிடாதயா அல்லா. யா அல்லா, எங்களால் தாங்க இல்லாத சோதனைகளை எங்களுக்கு தந்துடாதயா அல்லா, தாங்க இல்லாத கவலைகளை தந்துடாதயா அல்லா. யார் யாரெல்லாம் பிரச்சனைகள்ல சிக்கல்கள்ல நெருக்கடிகள் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீ அந்த நெருக்கடியிலிருந்து வெளியாக்குவாயாக. யா அல்லா, எங்களுடைய இறுதி முடிவை சிறப்பாக்கி வைப்பாயாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.